எனக்கு கொஞ்சம் தொண்டை கட்டிக்குச்சு. ரெண்டு நாளா ஷூட்டிங்ல வந்து கிரௌடுல ஃபுல்லா நடிச்சேன். ஒரு நாலு நாளா கத்தி கத்தி பேசுனதுனால கொஞ்சம் தொண்டை அவுட் ஆயிடுச்சு. ஆமா, முதல்ல வாங்கி கொடுத்த புடவை இந்த கலராமா? இந்த கலராமா? ஆமா, இதே கலர். இதுல கிரீன் இந்த டீப் கிரீன் தான் இப்படி இருக்கும். டார்க் கிரீன் இந்த மாதிரி ஒரு டிசைன் போட்ட ஒரு கிரீன் கலர் முதல்ல நான் வாங்கி கொடுத்த புடவை அவளுக்கு. செப்டம்பர் 2nd எங்களோட திருமண நாள். 28th திருமண நாள். கல்யாணம் ஆகி 28 வருஷம் ஆச்சு. என்னை திட்டுனா தான் அந்த கதாபாத்திரம் கதை கரெக்ட்னு அர்த்தம். சூப்பர் சார். கதையும் கதாபாத்திரமும் சரின்னு அர்த்தம். திட்டலன்னா அந்த கதை தப்புன்னு அர்த்தம். நான் இருக்கிற இடத்துல எல்லாரையும் சிரிக்க வச்சுட்டே இருப்பேன். என்னோட சரௌண்டிங் ஃபுல்லா அப்படிதான் இருக்கும். நல்ல சென்ஸ் ஆஃப் ஹியூமர் அதிகமா உள்ள ஒரு ஆள். நான் நல்ல காமெடி பண்ணுவேன். அந்த கதை இப்பதான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. இன்னும் நெடுந்தூரம் போகணும்னா 4 வருஷம் போகணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட், அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு இல்லையா? உங்களோட நடிப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நடிக்கிற மட்டும் தான் அதை ரொம்ப பார்க்க முடியாது கூடியதா இருக்குது. தேங்க்யூ, தேங்க்யூ. ஏன் நீங்க பொம்பளை அப்படி கட்டுப்படுத்தி வச்சுக்கிறீங்க? அது மட்டும் நாலு மருமகளே, நாலு மருமகளே மீன் அப்படி கஷ்டமா இருக்கு எங்களுக்கு பார்க்க. அது கதை, ஒரு லெசன் இருக்கு கதையில, பெரிய லெசன் இருக்கு. அந்த லெசன் பின்னாடி தான் வரும். இப்ப ஸ்டார்டிங்ல போயிட்டு இருக்கு. இப்ப பெரிய ஸ்ட்ராங் லெசன் இருக்கு. அந்த லெசன் கதையோட எண்டில் தான் வரும். Till that you have to wait. என்ன சார் இப்படி ஒரு கெட்டப்ல வந்து என்ன ஷாக் பண்ணிட்டீங்க? எப்படி ஒரு கெட்டப்? இந்த மாதிரி ஜீன்ஸ் பேண்ட் ஷூவு. சோ பொதுவா நாங்க சீரியல்ல வந்து வேஷ்டி சட்டை தான் வந்து பாத்துருக்கோம். சோ இந்த மாதிரி ஒரு கெட்டப்ல சாக்லேட் பாய் மாதிரி ஹேண்ட்ஸமா வந்திருக்கீங்களே, என்ன கதை? வேஷ்டி சட்டை ஒயிட் அண்ட் ஒயிட் வந்து எதிர்நீச்சல்ல ஆதி குணசேகரங்கிற கதாபாத்திரத்தோட அடையாளம். பட் நிஜ வாழ்க்கையில நான் ரொம்ப கேஷுவலான நாள், ரொம்ப இயல்பான நாள். நான் ஷார்ட்ஸ் எல்லாம் கூட போடுவேன். ஆமா, ஷார்ட்ஸ் டி ஷர்ட் போடுவேன், ஜீன்ஸ் பேண்ட் போடுவேன். சில நேரங்களில் இடுப்ப துண்டை மட்டுமே கட்டிட்டு நம்ம வீட்டுல சுத்திட்டு திரிவேன். அந்த மாதிரி ஒரு கேஷுவலான நாள். சோ நம்ம ரெலவன்ட் ஸ்டோர்ஸ்க்கு வந்திருக்கோம், நிறைய பர்சேஸ் பண்ணலாம்னு வந்திருக்கோம். நீங்க வந்து வைஃபோட வந்திருக்கிறதுனால என்ன புடவைகள் இருக்கு அப்படின்னு ஃபர்ஸ்ட் பாத்திரலாம். சரி, ஓகே, அவங்களுக்கு பதில் எடுப்போம். அதுக்கப்புறம் நம்ம எடுப்போம். சோ சின்ன ஒரு டவுட், ரெண்டு பேருமே லவ் மேரேஜுங்களா இல்ல அரேஞ்ச் மேரேஜுங்களா? லவ்னு சொல்ல முடியாது, அரேஞ்ச்னு சொல்ல முடியாது, ரெண்டு கலந்த ஒரு கலவை. என்னோட மாமா பொண்ணு, அவ தாய் மாமா பொண்ணு. சோ நான் ஸ்கூல்ல படிக்கும் போதே எனக்கு தெரியும் என்னோட வருங்கால மனைவி இவங்கதான்ட்டு. என்னோட வருங்கால மனைவி எனக்குன்னு தெரியும், அவங்களுக்கு தெரியும், இவர் தான் நம்ம ஹஸ்பண்டா வரப்போறவர்னு. ஸோ அந்த மாதிரி ஒரு ஒரு மாதிரி ஒரு மிக்ஸ் ஆனது லவ் கம் அரேஞ்ச் மாதிரி எங்களோட திருமணம். ஓகே சார், நம்மளோட சாரோட லவ் லவிங் ஸ்டைல் பத்தி சொல்லுங்க. எப்படி லவ் பண்ணுவாரு, எப்படி கவனிச்சுக்குவாரு? கொஞ்சம் இருக்கட்டும், இந்த தொண்டரே பேசுவோம். சதா எவ்வளவு அழகா லவ் பண்ணுவாங்க அப்படின்னு கேட்டுட்டு இருந்தேன். அந்த வகையில முதல் வாங்கி கொடுத்த புடவை, இந்த புடவை பத்தின ஏதாவது ஒரு ஞாபகங்கள் இருக்கா உங்களுக்கு? முதல்ல ஒரு புடவை, ஒரே புடவை வாங்கி கொடுத்தேன். முதல்ல வாங்கி கொடுத்த புடவை இந்த கலராமா? நீங்க வந்தோனே மாரிமுத்து சார் கடை ஆயிடுச்சு. எப்ப என்னங்க ஆண்டி அவங்களே சொல்லிட்டாங்க உங்க ஃபேனே சொல்லிட்டாங்க ஆமா சொல்லிட்டீங்க ஒரு சாரி பாத்திரலாம். நன்றிங்க, பார்க்கலாம் வாங்க. நாங்க எதுக்கு புடவை வாங்குறதுக்கு தெரியும். இங்க வெட்டிங் டே வருது. வாவ், மாரிமுத்து 28th வருஷம் ஆச்சு. ஓகே, இப்ப என்னன்னா ஏறத்தாழ எல்லா கலரும் நான் வாங்கி கொடுத்தேன். கூப்பிடுது
கொஞ்சம் தள்ளிக்கிங்க அக்கா, அந்த பீகாக் புழு எடுங்க. சுத்தி சுத்தி நிறைய பச்சை தான் வாங்கி மூணாவது மேலே அதை எடுங்க. அதான் அதான் எடுங்க சார். முதல்ல பச்சை அப்படிங்கும் போதே நான் வந்து சுதாரிச்சிருக்கணும். நகைச்சுவைங்கிறது என்னன்னா அந்த கதை இப்பதான் ஆரம்பிச்சு போயிட்டு இருக்கு. இன்னும் நெடுந்தூரம் போகணும், 4 வருஷம் போகணும். அது முடிஞ்சதுக்கு அப்புறம் தான் ரிசல்ட்டு, அதுக்கப்புறம் தான் தீர்ப்பு இல்லையா. கேஸ் இப்போ தான் நடந்துகிட்ருக்கு. தீர்ப்பு சொன்னதுக்கப்புறம் தான் ஓகே, குற்றவாளி தண்டிக்கப்பட்டான், நல்லவன் காப்பாற்றப்பட்டான் அப்படின்னு ஒரு தீர்ப்பு வரும். அந்த தீர்ப்பு வந்ததுக்கப்புறம் தான் என்னை வந்து என்ன பண்ணுவாங்க அப்படின்னு தெரியும். பட்டு நீங்கள் திட்டுறது, அந்த கேரக்டர் மேலே கோவப்படுறது தான் நாங்கள் எதிர்பார்த்தது. நாங்கள் அதனால தான் இப்போ ஒரு கேரக்டரை வந்து உருவாக்குனார் டைரக்டர். ஸோ திட்ட அது நல்லது தான், கதை அப்போ தான் கரெக்டுன்னு அர்த்தம். அழகாக ஒரு சாரீ வந்து இங்கே செலக்ட் பண்ணியாச்சு. அந்த சீர் நிறைய ஆடியோ ஆஃபர்லாம் வந்து போட்டிருக்காங்க சார். 3 சாரீ 1000 ருபீஸ், 4 சாரீ 1000 ருபீஸ் அப்படின்னு சொல்லிட்டு நம்ம போயிட்டு பார்க்க போகிறோம். இங்கே இது என்ன செக்ஷன் இது? இது வந்து ஃபேன்சி சாரீ செக்ஷன் சார். நிறைய தள்ளுபடி இருக்குங்க. ஆமாம் சார், 60% ஆஃபர், 50% ஆஃபர்லாம் வந்து போயிட்டு இருக்கு. ஆடியோ ஆஃபரா? 60%? ஆமாம் சார். அப்போ நிறைய புடவை எடுத்துட்டு போயிடலாம் இன்னைக்கு. கண்டிப்பாக நம்ம வந்து சாரீஸும் பார்க்குறோம், எதிர்நீச்சல் பற்றியும் வந்து பேசிட்டு போயிடலாம் இல்லைங்களா. நான் இப்போ ரீசெண்டாக ஒரு ப்ரோமோ பார்த்தேன். என்ன ப்ரோமோ? டைரக்டர் திருச்செல்வன் சாரும் நீங்களும் அந்த ஃபேஸ் ஆஃப் மாதிரி ஒரு பயங்கரமான ஒரு ப்ரோமோ. ஸோ அவர் ரொம்ப சாஃப்டான ஒரு கேரக்டராக வந்து கோலங்கல்ல நடிச்சிருப்பாரு. ஸோ இதில் வந்துட்டு இந்த கண்ணெல்லாம் டப் டப்புன்னு சுட்டு ஒரு ஃபேஸ் ஆஃப் மாதிரி இருக்கு. ஸோ அந்த எக்ஸ்பீரியன்ஸ் பற்றி சொல்லுங்க. அவர் தான் எனக்கு ஒரு பெரிய சிம்ம சொப்பனம் அந்த கதையில். ஆமாம், எனக்கு அவருக்கு தான் வாரம் ஆரம்பிக்க போகுது. என்னை நிம்மதியாக தூங்க விட மாட்டார் அந்த மாதிரி ஒரு ஆள். அவர் வந்து ஒரு சமத்துவவாதி. ஒரு ஆளுக்கு அளவுக்கு மாரி சொத்து இருக்கக்கூடாது, பகிர்ந்து உண்ணணும், பகிர்ந்து வாழணும் அப்படிங்கிற மாதிரி கொள்கைகள் உடைய ஒருத்தர். இப்போ நான் வந்து மதுரையில் வந்து சொத்து சேர்த்து வச்சுருக்கிற ஒரு ஆள். ஸோ எனக்கு வந்து பெரிய ஒரு ஒரு பெரிய ஒரு டிஸ்டர்பன்ஸாக இருப்பார் அவர். அது இப்போ தான் தொடங்கியிருக்குது. பேசிகிட்டே இருக்கும். சரி காட்டுங்க, கொஞ்சம் அப்படியே டிசைன் சாரீஸ்லாம் வந்து காட்டுங்க பார்க்கலாம். சூப்பராக மேம், அப்படியே உங்களுக்கு வச்சு பார்க்கலாம் சார். அப்படியே வச்சு பார்த்து வாங்கினா தானே சார் அழகாக இருக்கும். பார்த்துருவோம், இது என்ன பெரிய விஷயம். என்ன வாஷ் பண்ணாலும் போகாதா? ஒரு வருஷம் வாஷ் பண்ண, ஒரு வருஷம் ஒரு வருஷம் கட்டி கட்டி அவுத்து வச்சிருந்தேன். அப்படியே வாஷ் பண்ண கூடாது. ஒரு வருஷத்துக்கு துவைக்காம துவைக்காம. ஆமா, அப்படிதான் கட்டுவாங்க. எல்லாரும் வேளவன் சோருக்கு வாங்க, பயங்கர டிஸ்கவுண்ட்ல தராங்க. இவங்க கொடுக்குற கிஃப்ட் அது இது டிஸ்கவுண்ட் இதெல்லாம் கனெக்ட் பண்ணி பார்க்கும்போது
புடவை ஃப்ரீ காஸ்ட்ல வந்துருது. தயவு செஞ்சு இந்த வாங்கிட்டு போங்க. பிரான்ஸ்ல இருந்து அப்படி போங்க. ஓகே ரொம்ப பிடிக்கும். ஒரு இலங்கை தமிழரா அடையங்கப்பா, ஒரு தடவை கண்டம் பலசிரவாக்கத்துல உங்களை ரொம்ப பிடிக்கும். நம்ம கதைச்சோம் கரெக்டா. ஹாய், ஓகே சார் கிட்ட வந்து என்ன கேள்வி கேட்கணும்னு ஆசைப்படுறீங்க இந்த தருணத்துல? இந்த தருணத்துல நாங்க உங்களோட நடிப்பு ரொம்ப ரொம்ப நல்லா இருக்கு. நீங்க நடிக்கிற மட்டும் தான் அதை ரொம்ப பார்க்க முடியாது கூடியதா இருக்குது. தேங்க்யூ தேங்க்யூ, நான் சொல்லிவிட்டேன். ஓகே, இலங்கையில எந்த இடம் நீங்க? நாங்க எஃப்னா ஜாப்னா ஜாப்னா இப்போ பிரான்ஸ்ல இருக்கோம். பிரான்ஸ்ல செட்டில்டு. இப்போ பீஸ்ஃபுல்லா இருக்கீங்களா? எந்த ப்ராப்ளம் இல்ல, ஒரு ப்ராப்ளம், சந்தோஷம், ஹாப்பியா இருக்கீங்க? ஹாப்பியா இருக்கு, அப்படியே இருங்க, ஹாப்பியாவே இருங்க. உங்களை பார்த்து ரொம்ப சந்தோஷம் உங்களுக்கு. ரொம்ப இது இல்லையா உங்களுக்கு? அவர் பார்த்து கேக்குறதுக்கு ஐயா அந்த மாதிரி வச்சிருக்கிற குடும்பத்தை நல்லா பாக்குறாரு. ஆனா ரொம்ப ரொம்ப கஷ்டமா இருக்கு. நீங்க ஹஸ்பண்ட் வைப்பா? குழந்தைங்க? ஒரு மகள். மகள் எங்க இருக்கா? கற்பனையில உருவாங்கன கதை. ஒரு கதையில எல்லாரும் நல்லவங்க, அதுல நடிக்கிற 30 பேருமே நல்லவங்க, குட் பிஹேவியர்ஸ் அப்படின்னாக்க இன்ட்ரெஸ்டா எதுவுமே பண்ண முடியாது. ஒரு ப்ராப்ளம் எல்லாத்துக்கும் ஓகேயா? ஓகே அப்படின்னா ஒண்ணுமே கிடையாது. நோ அப்படின்னு கை தூக்கினா தான ப்ராப்ளம். நீங்க அப்படி செய்யறது நல்லா இருக்கு. உன்னை மாதிரி ஒரு ரசிகை ஒரு நடிகனுக்கு கிடைச்சா, ஒரு நடிகைக்கு கிடைச்சா வாழ்க்கையில வந்து பெரிய ஆளா இருவாங்க. நீ எப்படி ரசிக்கிறீங்க லட்சுமி? இங்க வேலை பாக்குறீங்களா? எவ்வளவு நாளா வேலை பாக்குறீங்க? 4 வருஷமா? வெரி குட். இப்ப என்ன பண்றீங்க நீங்க? அங்க பார்த்து பயங்கரமா சிரிக்கணும். இது பயங்கரமா சிரிக்கணும், நல்லா சிரிக்கணும். இன்னும் நல்லா சிரிக்கணும். சிரிப்பு தான் உங்களுக்கு அழக. இல்ல சார், ஒன்னு பார்த்தாலே எனக்கு சிரிப்பு தானாவே வரும். என்ன தோத்து போயிடும் அந்த ஆடிட்டர். பாவம் இல்ல, பாவம் கார்ல உட்காந்து என்னையா சார் திட்டுறேன். ஓகே தேங்க்யூ, பாய். வேலையை பாருங்க.